Hi, this is Nikki Galrani here. If you liked this video, do share, like and subscribe only on V4U Media. Hi guys, this is Malvika Mohanan. Like, subscribe and share to V4U Media. Like, subscribe and share to V4U Media. Super. Super. பாதிப்பு என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களும் நல்ல ஒரு நாலேஜ் வரும். அதாவது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஓகே தானா? ஓகே ஓகே பார்க்கலாம். என்னென்னா வந்து நம்ம எதிர்பார்க்கறதை தாண்டி நிறைய படத்துக்குள்ளே இருக்குது. ஹேக்கிங்குங்கிறத தாண்டி வந்து நிறைய விஷயம் இருக்கிறனால வந்து அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைண்ணா. அவ்வளோதானே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக அந்த சிஜி தமிழ் படத்தில் வந்து இவ்வளோ நல்லா சிஜி பண்ணிருக்காங்கிறது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். பிகாஸ் நான் படம் பார்க்கும்போது வா சூப்பர்ரா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விஷால் வந்து சூப்பராக போட்டிருந்தார். அண்ட் டேரக்ஷன் சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஸ்க்ரீன் பிளே வாஸ் ரியலி குட். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபோட அந்த ஒரு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் டோட்டலி செம்ம ஸ்பீடாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அண்ட் ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் ஜீவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் வில்லனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட் வந்து தான் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜியும் அவரோட ஒன்லைனர்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் படம் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்குது. இல்லை விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. ஒரு நியூ ட்ரெண்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. பட் மியூசிக் வந்து அந்தளவுக்கு இல்லை. இது வந்து பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் எப்படி சார்? இல்லை எல்லாமே நார்மல், ரொம்ப மைல்டு மியூசிக் தான். எல்லாமே ஃபுல்லாக மைல்டாக தான் இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப ராக்கிங்கெல்லாம் கிடையாது. பேஸ் ஃபுல்லாக டெக்னாலஜி பற்றி, ஃபுல்லாகவே டெக்னாலஜி பற்றி தான். நடுவில் நல்லா கொஞ்சம் காமெடிஸ், கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ், கொஞ்சம் லவ்ஸ், அவ்வளோதான் சார். இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் மூவி வந்திருக்கு. அதை விட இது வேரியண்ட்டாக காட்டுறாங்களா? இதில் வந்து ரியலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரியலாக ஒரு விஷயத்தை எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு டீப் நெக் போய் காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எப்படி அங்கே இரும்பு திரைப்படம் எப்படி இருந்துச்சோ அதே தான். பட் அதில் வந்து டெக்னாலஜி அதிகமாக காமிக்கல அவங்க. பட் இதில் டெக்னாலஜி மட்டும்தான் அதிகமாக காமிச்சிருக்காங்க. அதுதான் ரியல். இதில் டெக்னாலஜி அதிகமாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது வந்து காமன் பர்சனுக்கு புரியுற மாதிரி இருக்குமா? காமன் இல்லை, ஃபேமிலி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அது புரியும். 90s அவங்க இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்துட்டு இது நம்ம எடுத்துக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறோம், டக்குன்னு நம்ம பாசிட்டிவ் ரொம்ப நெகட்டிவாக போக மாட்டோம். நம்ம யோசிச்சு அப்புறமா தான் போவோம். பட் நம்ம அப்பா அம்மா அவங்கெல்லாம் பார்த்த உடனே அவங்கள்ட்ட ஃபோனே கொடுக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்துடுவாங்க அவங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆப் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்துட்டு 50% ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து 50% ஆஃப் பர்சன்ஸ் யூஸிங் ஃபேஸ்புக் ஆர் அப்லோடிங் த ஸ்டேட்டஸ் அபவுட் தேர் ஓன் லைஃப் வித் 30 seconds. வேறு ஏதாவது மெசேஜ் இதில் இருக்குது? நல்லாயிருக்கு ப்ரோ, படம் நல்லாயிருக்கு. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஒரு ரீசன்னால வந்து நான் கீ பார்ப்பேன். கீ என்ன ஒரு ரீசனுக்காக பார்க்கலான்னா, மொபைல் ஃபோன் அண்ட் சிஸ்டம் ஹேக்கிங் ப்ரோ. அந்த ஹேக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது ஹேக் பண்ணுறது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ ஒரு கொலை பண்ணுறவங்க வந்து அதில் ஏதாவது தடையை விட்டு போவாங்க. அதே மாதிரி ஹேக் பண்ணுறவங்க வந்து நம்ம ஃபோனில் ஹேக் பண்ணால் ஃபோன்லேயோ சிஸ்டம்லேயோ தான் ஒரு தடையை விட்டு போவாங்கன்றதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. வந்து டைரக்ட் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி செல்வராகவன் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோட இந்த இதில் எவ்வளோ வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு? ப்ரோ கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து இவ்வளோ டீப்பாக ஹேக்கிங்கில் வந்து இவ்வளோ டீப்பாக யோசிச்சிருப்பாங்கன்றது வந்து எதிர்பார்க்காத ஒன்று. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஹேக்கிங் பற்றி அவ்வளோ இந்த மாதிரி ஒரு மூவிஸ்லாம் வந்தது கிடையாது. அதுவும் இந்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா இன்னும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும் அந்த படத்துக்கு. ஏன்னா படத்தில் கண்டென்ட் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு நடுவில் வேணால் ஹேக்கிங் பற்றி எதனா சிலது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா அவரோட வந்து திங்கிங்க்கு வந்து படம் வந்து நல்லாவே வந்திருக்கு. படம் நல்லா எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல. படம் போர் அடிக்காமல் இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் போச்சு படம். ப்ரோ ஜீவாவுக்கு நடுவில் வந்து நிறைய படம் வந்து சரியாக வரல ப்ரோ. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஜீவாவுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் ப்ரோ. நல்ல ஒரு நாங்கள் படம் பார்க்கும்போதே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ படம் ப்ரோ ஆர்ஜே பாலாஜி தான் ப்ரோ மாஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட அவர் அவ்வளோ காமெடிஸ் ஒன்றும் அவ்வளோ இதாக செட் ஆகல. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிரிக்க வச்சிட்டாரு. நல்லா வந்து செட் ஆச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கும் நிக்கி கல்ராணி அப்புறம் ஜீவா 3 பேருக்கும் நல்ல காம்பினேஷன் செட் ஆச்சு. மியூசிக் மியூசிக் சூப்பர் ப்ரோ. அது அந்த நல்லா வந்து தீம் சூப்பராக போட்டுக்காரு. அதில் ஒரு ரெயினில் ஒரு சாங் ஒன்று வருது, நல்லா பண்ணியிருக்காரு. சைண்ட் ஆஃபில் நல்ல சாங். இதில் வந்து விஷுவலாக நாங்கள் பார்க்கும்போதே வந்து கேமரா ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. கேமரா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. கேமரா வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லணும்னா இப்போ விவேகம் விஸ்வாசம்னா வெற்றி சார் தானே, அது வெற்றி சார் பண்ண மாதிரியே அவரும் நல்ல கேமராமேன், அவர் அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா தண்ணியிலேருந்து இப்படி கொண்டு போகிறதும் சரி, நல்ல ஒரு கேமராமேன், சூப்பராக பண்ணியிருந்தார். தேங்க்ஸ்.